வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வின்மின் லேர்னிங் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் நம்ம உக்ரைன் அதிபர் ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் பத்து அம்ச அமைதி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த பல மாதங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஏற்பட்டு உக்ரைன் மிகுந்த சேதத்தில் இருக்குது ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளை கைப்பற்றியிருக்கு சில உலக நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது இது எல்லாத்துக்குமே தெரியும் ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் நாட்டு அதிபர் ஒரு பத்து அம்ச அமைதி திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காரு அதன் அடிப்படையில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் அதிபர் உலகளாவிய அமைதி உச்சி மாநாட்டை ஆதரிக்குமாறு ஜி செவன் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு ஜலான்ஸ்கி இந்த பத்து அமை அம்ச அமைதி திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா கதிர்வீச்சு மற்றும் அணுசக்தி பேரளவிற்கு எதிரான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு கேட்டிருக்காரு ஐரோப்பாவின் மிகப்பெரிய அனுமன் நிலையமான உக்ரைனின் ஜபோர்ஜியா இப்போ ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு உலகின் ஏழ்மையான நாடுகளுக்கு உக்ரைனின் தானிய ஏற்றுமதியை பாதுகாத்து பாதுகாப்பாக வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு கேட்டிருக்காரு ரஷ்ய எரிசக்தி வளங்களை மையமாக கொண்டு எரிசக்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் மேலும் ரஷ்ய தாக்குதல்களால் சேதமடைந்த உக்ரைனின் மின் உள் மின் உள்கட்டமைப்பை மீட்டெடுக்க வேண்டும் கேட்டிருக்காரு ரஷ்யாவிற்கு நாடு கடத்தப்பட்ட கைதிகள் மற்றும் குழந்தைகள் உட்பட அனைத்து கைதிகள் மற்றும் நாடு கடத்தப்பட்டவர்களின் விடுதலையும் வந்து உறுதி செய்யணும்னு கேட்டிருக்காரு ஐநா சாசனத்தின் அடிப்படையில் ரஷ்யாவுடன் உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்யணும்னு கேட்டிருக்காரு ரஷ்ய துருப்புகளை திரும்ப பெறுதல் மற்றும் விரோத நடவடிக்கைகளை நிறுத்துதல் மற்றும் ரஷ்யாவுடனான உக்ரைனின் மாநில எல்லைகளை மீட்டமைத்தல் செய்யணும்னு கேட்டிருக்காரு ரஷ்ய போர்க்குற்றங்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைப்பதன் மூலம் நீதியை உறுதி செய்யணும்னு கேட்டிருக்காரு கன்னிவெடி அகற்றுதல் மற்றும் நீர் சுத்தி வசதிகளை மறுசீரமைத்தல் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலின் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கமான ஈகோசைடை நிவர்த்தி செய்தல் ஈகோசைட்னா மனிதனால் சுற்றுச்சூழல் மீது ஏற்படுத்தப்பட்ட அர்த்தம் அப்புறம் மோதலை தடுப்பது மற்றும் யூரோ அட்லாண்டிக் விண்வெளியில் உக்ரைனுக்கான உத்தரவாதங்கள் உட்பட பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குதல் போர் முடிவடைந்ததும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அதை அங்கீகரிக்கும் ஆவணத்தில் கையெழுத்திட்டு உறுதிப்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை தன்னோட பத்து அம்ச அமைதி திட்டத்திலும் முன்மொழிஞ்சிருக்காரு இந்த முன்மொழிவு ரஷ்யாவால் நிராகரிக்கப்பட்டது கைப்பற்றப்பட்ட எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று ரஷ்யா மீண்டும் தெரிவிச்சிருக்கு அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு இராணுவ மற்றும் நிதி உதவிகளை வழங்கியிருந்தாலும் அது ஜெலன்ஸ்கியின் சமாதான திட்டம் மற்றும் அவரது உத்தேச சமாதான நாடு குறித்து எச்சரிக்கையாக இருக்குது ஐநா சாசனம் வழங்கிய உரிமைகளின்படி உக்ரைனில் அமைதியை கொண்டு வர ஜி செவன் தலைவர்கள் உறுதியளிச்சிருக்காங்க இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் பேர் காணாமல் போயிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் வந்து ஒரு முடிவல்ல உலகத் தலைவர்கள் உடனடியாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் அமைதியாக வாழ வழி வைக்கணும் மீண்டும் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம் இது சம்மந்தமான கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ